கோவையில் அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோருக்கு உணவளிக்கும் வகையில் உணவு வாகனம் அர்ப்பணிக்கப்பட்டது. கோவை அரசு மருத்துவமனைக்கு கோவை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆதரவற்றோர் மற்றும் ஏழைகள் என ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இவ்வாறு வரும் பொதுமக்களின் நலன் கருதி தினமும் மதிய உணவு வழங்குவதற்காக பிரத்யேக உணவு வாகனத்தை கோவை மனிதநேய பவுண்டேஷன் அறக்கட்டளையினர் உருவாக்கியுள்ளனர். இந்த வாகன அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி கோவை காந்திபுரம் பகுதியில் நடைபெற்றது. அறக்கட்டளையின் தலைவர் சுலைமான் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக அனுபவ் ரவி, ஸ்ரீதேவி, சிவகணேஷ், சென்னை மொபைல் சம்சு அலி ஆகியோர் கலந்து கொண்டு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுலைமான், அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் ஆதரவற்ற ஏழை குடும்பத்தினருக்கு உணவு வழங்கும் நோக்கத்தில் இந்த வாகன சேவையை துவங்கியுள்ளதாகவும், முழு நேரமும் உணவு வழங்குவதற்காகவே இந்த வாகனத்தை பயன்படுத்த உள்ளதாகவும் கூறினார். மேலும் தினமும் 500 முதல் 1000 பேர் வரை உணவளிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தென்றல் அறக்கட்டளை சித்திக், அறம் சேவா ஐயூப் அலி, பால்ராசு மற்றும் சௌகத் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு வந்து மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக ஒரு ஏழை மக்கள், ஆதரவற்ற மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு உணவு வாகனம் வந்து அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. அந்த உணவு வாகனம் வந்து தினமும் 500 முதல் 1000 பேர்த்துக்கு வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி அந்த வண்டியை வந்து ஸ்ரீதேவியினுடைய டெக்னீஷியனுடைய உரிமையாளர் மரியாதைக்கு அண்ணன் சிவான் அவர்களும், சென்னை மொபைலினுடைய உரிமையாளர் அண்ணன் சம்சு அலி அவர்களும், அனுபவ் ஜுவல்லரியினுடைய உரிமையாளர் அண்ணன் அனுபவ் ரவி அவர்களும் இன்றைக்கி இந்த வாகனத்தை துவங்கி வச்சுருக்காங்க. இந்த வாகனத்தின் மூலமாக தினமும் 500 முதல் 1000 பேர் பயன்பெறும் வகையில் ஏழை மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவுகள் தினமும் வழங்கப்படும். மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக தொடர்ந்து அந்த பணி நடக்கும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் தமிழக அரசு அறிவிக்கின்ற சமூக இடைவெளியையும் முகக்கவசத்தையும் நமது மக்கள் கண்டிப்பாக முறையாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூக இடைவெளியை முறையாக பயன்படுத்தும் பொழுது தான் இந்த நோய் தொற்று பரவாமல் நம்மால் தடுக்க முடியும். அதனால் தமிழக அரசினுடைய கட்டுப்பாடுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உணவை பொறுத்தவரையும் கோவை மாநகரத்தில் உள்ள GH மருத்துவமனையில் தினமும் மதியம் உணவு வழங்கப்படும். வீலாங் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், காரணம் பெட்டையில் உங்கள் கனவு இல்லம், 24 மணி நேர பேருந்து வசதி, தரமான குடிநீர் வசதி, மின் இணைப்பு வசதி, அகலமான தார் ரோடு வசதி மற்றும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் மிக மிக குறைந்த விலையில் உங்கள் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு அழகான தனி வீடு. DTCP அப்ரூவ் பெற்ற லே அவுட், DTCP நம்பர் 33/2013. நமது வீலாங் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் 2BHK இண்டிவிஜுவல் வில்லா ரூபாய் 18 லட்சம் முதல், வசதி கேட்ப மிக குறைந்த முன்பணம், அலைச்சல் இல்லாமல் 90% வரை வங்கி கடன் வசதி மற்றும் 2,67,000 மத்திய அரசு மானியம். உடனடி கிரயத்துக்கு கிரய செலவு முற்றிலும் இலவசம். வேற என்னங்க வேணும்? வீலாங் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்ல உங்க சொந்த வீட்டை புக் பண்ணுங்க. ஆனந்தமான வாழ்வு உங்களுக்காக காத்துக்கிட்டு எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். லக்ஷ்மி ஆடியோஸ், மக்கள் நம்பிக்கை பெற்ற லக்ஷ்மி ஆடியோஸ், திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசு மருத்துவமனை எதிரில் பல்லடம்.